நூலைப்படி சேனலை பார்க்கின்ற அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் கு அழகிரிசாமியுடைய ராஜா வந்திருக்கிறார் என்ற சிறுகதையை உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கிட்ட சிலுக்கு சட்டை இருக்குது உனக்கிட்ட இருக்கான்னு ராமசாமி செல்லையாவை பார்த்து கேட்குறான் செல்லையாவுக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலை தம்பையாக வானத்தை அண்ணாந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் மங்கம்மா மூக்கு மேலே விரலை வச்சுக்கிட்டு கண்ணை சுருக்கிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் வகுப்பு கிளாஸில் ராமசாமி தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்திய தேச வ சரித்திர புத்தகத்தை எடுக்கிறான் அந்த வருஷம் உள்ள சரித்திர புத்தகத்தை செல்லையா வாங்கலை அவங்கிட்ட கிடையாது ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது இந்த போட்டி என்னன்னு பார்த்தோம்னா பட போட்டி தான் படத்தை காட்டுற போட்டி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தாலையும் திருப்பிக்கிட்டே வரணும் அப்படி திருப்பிக்கிட்டே வரும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு படம் எடுந்துச்சுன்னா அந்த படத்தை காட்டணும் அந்த படத்துக்கு பதில் படம் எதிராக பக்கத்தில் எழுதில் இருக்கக்கூடியவங்க அந்த படத்தை காட்டணும் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் படத்தை காட்ட காட்ட ம இவன் காட்டும்போது அவனும் காட்டணும் அப்படி படம் யாருக்கு முதல்ல தீந்து போச்சோ யாருக்கிட்ட நிறைய படம் மிச்சம் இருக்கோ மிச்சம் இருக்கவங்க ஜெயிச்சிடுவாங்க படம் தீந்து போனவங்க தோற்று போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இந்த பட போட்டி நடக்குது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இது இந்த அன்னைக்கு அந்த வகுப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய வாத்தியார் வந்துடுறாரு அஞ்சாம் வகுப்புக்கு கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு கணக்கு வாத்தியார் வந்துட்டால் பயம் கணக்கு வாத்தியார் யாரையும் வெளியில் விட மாட்டார் எல்லாரும் கட்டுக்கோப்போட வகுப்பறையில் கையில் பென்சிலும் கையுமாக இருக்கணும் அந்த க அந்த கட்டுப்பாடுடைய வாத்தியாரை பார்த்தோன்னே பயந்து இவங்க போட்டியே பாதியிலே நிறுத்திட்டாங்க இந்த நிறுத்தின உடனே கணக்கு பாடம் முடிஞ்ச பிறகு பள்ளிக்கூடம் முடிஞ்சிடுச்சு சாயங்காலம் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டயே ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இந்த போட்டி தொடருது ராமசாமிக்கும் செல்லையாவுக்குமான அந்த பட போட்டி தொடருது அப்போ இவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தாளுடைய ஒவ்வொரு பக்கமாக அந்த தாள் பக்கத்துல இருக்கக்கூடிய படத்தை காட்டும் பொழுது ராமசாமி காட்ட செல்லையாட்ட இருக்கக்கூடிய சிவிக்ஸ் புத்தகம் சின்ன புத்தகம் தீந்து போயிடுச்சு அப்போ இவன் தோத்துட்டான் யாரு செல்லையா தோத்துட்டான் ராமசாமி ஜெயிச்சிட்டான் கூட இருந்த மற்ற மாணவர்கள்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க இந்த கேலி பண்ணி செல்லையாவை சிரிக்கிறது தோத்து போயிட்ட அண்ணனை நினச்சி மங்கம்மாவுக்கும் தம்பையாவுக்கும் ஒரே கவலையாக வருத்தமாக இருக்குது எல்லாரும் அப்படியே கலைஞ்சி எல்லா மாணவர்களும் சேர்ந்து இவங்க மூணு பேர் ராமசாமி எல்லாம் சேர்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் அவங்க அவங்க அந்த வீடு அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அவங்க இருக்கிற குடி இருக்கிற வீட்டுக்கும் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது வேறு ஒரு அவதாரம் ஒரு இன்னொரு விளையாட்டு அங்கே தொடருது அப்போ தான் என்ன சொல்கிறான் எங்கள் வீட்டில் எ இது இருக்குது அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கார கேட்குறாங்க இப்படி ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி ராமசாமி கேட்க அடுத்து அதே மாதிரி அந்த செல்லையாகவும் சொல்ல இப்படி போயிட்டே இருக்கு அந்த விளையாட்டு அவங்களுக்குள்ளே ரெண்டு அணியாக இருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் அவன் கேட்குறான் எனக்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமாக எனக்கிட்ட வந்து சிலுக்கு சட்டை இருக்குது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும் பொழுது அப்போ இவன் சொல்லுவான் இவனுக்கு பதில் இல்லைல்ல அப்போ உடனே என்ன பண்ணுவாள் இந்த அந்த சின்ன பொண்ணு அவள் வந்து ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறா மங்கம்மா அவள் தான் செல்லைய செல்லையாவுடைய தங்கை தான் அவள் அவள் வந்து எல்லா அந்த கூடிய வந்துட்டே கூட்டமாக வர்றாங்க மாணவர்கள் அவங்களெல்லாம் விளக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டு அப்படியே தன் த கையை வந்து ரேகசாஸ்திரியை காட்டுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி கையை அப்படி வச்சுக்கிட்டு என்ன பெரிய சிலுக்கு சட்டை அது வந்து சுருங்கி போயிடும் சீக்கணம் கிழிஞ்சு போயிடும் ஆனால் என் அண்ணன்ட்ட இருக்கல செல்லையா சட்டையை பிடிச்சி அப்படி இழுத்து இந்த சட்டையை பாரு எவ்வளோ கனமாக இருக்குது இது கிளியவே கிளியாது அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போ ராமசாமிக்கு ஒரு அவமானமாக இருக்கும் நம்ம சட்டையை குற சொல்லிட்டா அதுவும் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நம்மளை பார்த்து நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு இது இருக்கும் அப்போ யோசிச்சுட்டே இருப்பான் நம்ம என்ன அடுத்து சொல்லலாம் கேட்கலான்னு சொல்லி சொல்லுவான் எங்கள் வீட்டில் அஞ்சு பசு இருக்குது அஞ்சு ஆறு ஆறு பசு இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு செல்லைய தம்பையா சொல்லுவான் ரொம்ப பீத்திக்கிறான் பணக்கார பீத்தல் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் அடிப்பான் அப்போ உடனே யோசிப்பான் செல்லையா யோசிச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒம்பது கோழி இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாது இந்த ராமசாமியால் அப்படியே போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லோரும் அவங்கவுங்க வீடு வந்தோன்னா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பேரும் மட்டும் வந்துடுவாங்க இவங்க வீடு வந்து தெருவில் இருக்கும் அப்போ தெருவில் முதல்ல வந்து ராமசாமி வீடு வந்துடும் ராமசாமி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு இப்போ ஏறுவோம் அப்போ இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய இந்த தம்பையா மங்கம்மா மூணு பேரும் தோ தான் ஏன்னு சொல்லுவாங்க அப்போ அதை மறுபடியும் சொல்லி சுண்டி சொடக்கு போட்டு அவனை ஏளனமாக பேசி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாசலுக்கு நேராக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராமசாமியோடைய வீட்டில் வேலை செய்கிற வேலையாளில் ஒருத்தர் வந்து நல்ல கருப்பாக மீசை இசை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் அந்த குழந்தைங்களை ஏ கழுதைகளா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் விரட்டி விட்டுருவார் அப்போ இந்த குழந்தைங்க ஓடி வந்துடுங்க தான் வீட்டுக்கு வந்துடுங்க அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா பேர் தாயம்மா அப்போ தாயம்மா என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டை வாசலையெல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஓடி வந்து இந்த குழந்தைங்க அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கும் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா வந்துட்டாரா ஐயா வந்துட்டாரான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மங்கம்மா தம்பையெல்லாம் கேட்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவோம் தாயம்மா சிரிச்சுட்டு மறைச்சிரும் அம்மா ஐயா வரல அப்படின்லாம் சொல்லும் இல்லை அவனே மங்கம்மா போயிட்டு தாயம்மாட்ட நேராக முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அப்படியே இந்த அப்படி ரொம்ப யோசனைக்கார பொண்ணாக அந்த பொண்ணு ரொம்ப சுட்டியாக விர இருக்கும் அந்த பொண்ணு அந்த மங்கம்மா கையை வந்து விரலை வந்து அந்த நம்ம யோசிச்சுட்டு பார்த்தீங்களா நம்ம அந்த நடு புருவத்துக்கு நேரம் மூக்கு மேலே அந்த ஆள்காட்டி விரலை புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கிட்டு மத்தியில் வச்சுக்கிட்டு நீ பொய் தனமாக சொல்கிற அப்படின்னு கேட்கும் அதை கேட்கும்போது அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு ஒரு சிரிப்பு வரும் அப்போ உடனே இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு சாதிக்கா பெட்டி இருக்குது அந்த பெட்டியை இறக்கி கொடுக்கும் பிள்ளைங்கள்ட அந்த பெட்டியை திறந்து பாருங்க அப்படிங்கும் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோனாக்க ஒரு ஜவுளி பொட்டணம் இருக்கும் அந்த ஜவுளி பொட்டணத்துக்குள்ளே ரெண்டு பனிய ரெண்டு கால் சட்டை ஒரு பாவாடை ஒரு பச்சை கலர் சட்டை இதெல்லாம் இருக்கும் அது கூட இன்னொன்று இருக்கும் ஒரு துண்டு நாலு மூளை துண்டு நாலு முளம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துண்டு ஈரிலை துண்டு அப்படின்னா அதில் அழகிரி சாமி எழுதுறாரு அப்படி அந்த துண்டெல்லாம் இருக்குது இப்போ இந்த சட்டை பனியன்லாம் அந்த பசங்களுக்கும் அந்த பாவாடையும் சட்டையும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ தம்பையா கேட்பான் இந்த துண்டு யாருக்குமா அப்படின்னு கேட்பான் அந்த துண்டு வந்து ஐயாவுக்கு ஐயாங்கிறது யாருன்னா அவங்க அப்பாவை தான் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு சொல்லுவா யார் மங்கம்மா கேட்பான் ஐயாவுக்கு மட்டும் துண்டு வாங்கியிருக்கோம் உனக்கு ஏமா ஒன்றும் வாங்கலையே அப்படிங்கும் போது அந்த அம்மா ரொம்ப பெருந்தன்மே சொல்ல காசு இல்லை அதனால் என்ன சொல்லு ரெண்டு சேலை இருக்குல்ல அது போதும் அதை நான் துவச்சி கட்டிக்கிறேன் அப்படின்னு அப்போ ஐயா எங்கே இந்த பிள்ளைங்க கேட்டாங்களா அந்த வீட்டில் அவங்க அப்பா அந்த ஐயா வந்து என்ன பண்ணியிருப்பார் தூரத்து பந்தத்தில் ஒரு மரணம் நடந்திருக்கும் வேறு ஊரில் அதுக்காக அவர் போயிட்டார் அவர் நாளைக்கு மத்தியானம் வந்துடுவார் இப்போ இந்த துணியெல்லாம் எதுக்கு வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல அடுத்த நாள் தீபாவளி தீபாவளிக்காண்டி அவங்க வீட்டில் வாங்கின ஜவுளி அந்த பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்க ஜவுளி அப்போ சாயங்காலம் ஆனோடனே அது ஐப்பசி மாதம் தான் இந்த தீபாவளி வருமா அதனால அந்த ஐப்பசி மாதம் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் ஈரமாக அவர் ஈர காற்று வீச ஆரம்பிச்சிடும் உடனே ஒரு வெந்நீர் போட்டு இந்த குழந்தைங்களையெல்லாம் அந்த அம்மா வந்து தாயம்மா தான் குழந்தைங்களையெல்லாம் குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சு சாப்பாடு கொடுத்துடும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க படிக்கிறதுக்கு இரவு பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாடத்தில் ஒரு விளக்கு ஒலிக்கிட்ட தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த அம்மா என்ன பண்ணும் தாயம்மா ஒரு சாப்பிட்ட அந்த கும்பம்ல இந்த குழந்தைங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க தாயம்மா வந்து அந்த கும்பங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவுறதுக்கு வெளியில போகணும் முற்றத்துல அப்படி போய் முற்றத்தில் கழிட்டு இருக்கும்போது அந்த மூளையில ஒரு முருங்கை மரம் இருக்கும் அந்த முருங்கை மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு உருவம் தெரியும் அது ஏதோ நாய் படுத்துருக்கும் போல் பக்கத்து வீட்டு நாய் என்று நினச்சிட்டு அந்த தாயம்மா திரும்பி வந்துடும் அது வேலையை பார்க்கும் இப்படியே இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வந்துடும் கட்டமாக அப்போ அந்த தம்பையன் என்ன பண்ணுவான் வெளியில் இருட்டாக இருக்கிறதுனால மழை வேற லேசாக தூரிகிட்டு இருக்கும் அந்த இடத்துல அப்படியே லேசாக தூரிகிட்ருக்கும் மழை பெஞ்சிகிட்ருக்கோம் துணைக்கு வா ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி செல்லையாவை கூப்பிடுவான் சரின்னு ரெண்டு பேரும் வெளியில் முட்டுறதுக்கு வந்துடுவாங்க இந்த பசங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த முருங்கை மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்துருவானுவ பார்த்துட்டு பயப்பட மாட்டாங்க ஏன் பயப்படலைன்னா பெட்ரமாக்ஸ் லைட் ரெண்டு தூக்கிக்கிட்டு அந்த ராமசாமி வீட்டுக்கு போகிற ந பாதையில் நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த வெளிச்சத்தில் அது யாருன்னா ஒரு பையன்தான் அங்கே உட்காந்துருப்பான் அவன் வந்து அந்த பையன் வந்து இருட்டுக்குள்ளார அவனை பார்க்க எப்படி தெரியுமா தோற்றம் இருக்கும் ஒம் எட்டு ஒம்பது வயசு தான் இருக்கும் அவனுக்கு அவன் வந்து ஒரு கௌபீனத்தோடு உட்காந்துருக்குறான் கௌபீனம்னா என்னங்கிறீங்களா கோவணத்தை தான் கௌபீனம்பம் வெறும் ஒரு கோவணம் மட்டும்தான் கட்டியிருக்கான் உடம்புல வேறு சட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்துட்டு அவன் முன்னாடி ஒரு மூணு ரெண்டு மூணு இலையை வச்சுருக்கான் எச்சி இலை அது அந்த இலையில் இருக்கக்கூடிய சோறெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறான் அங்கே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இலையில் இருக்கும் பார்த்தீங்களா சோறு அந்த சோறெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வலித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு முருங்கைக்காய் யாரோ கடிச்சு மென்று துப்புன்னு அந்த முருங்கைக்காயை வேற திரும்ப எடுத்து அவன் சுவைக்க சாப்பிட போகிறான் அப்போ அப்போதான் சொல்லி ஆயி தூக்கி ஏய் போடா நீ யாரு நீ இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்குற போடான்னு சொல்லி ரெண்டு பேரும் அவனோட தர்க்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பையனோட இந்த இவங்க இங்கே ரெண்டு பேர் செல்லையாகவும் தம்பையாகவும் அப்போ மழை நல்லா பேய் ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த என்ன போன ரெண்டு பசங்களையும் காணாமேன்னு தாயமாக வெளியில் வருவாங்க வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த மூணு பேரையும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பழைய துணியை கொண்டு எடுக்க போவோம் துவட்ட நனையில் இப்போ மலையில் நனைஞ்சிட்டாங்களேன்ட்டு இந்த ரெண்டு பேரும் அதுக்குள்ளேற என்ன பண்ணுவானுவ நீ யாருடா இங்கே எதுக்கு வந்த வெளில போடா வெளில போடான்னு ரெண்டு பேரும் தொழுறதுக்காக போவாங்க இந்த மங்கமாகவும் வாய்க்குள்ளே உள்ள போ வெளில போகணும் அப்படியே அந்த குழந்தைங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குங்களா அப்படி சொல்லிட்டே இருக்குங்க அப்போ தான் அந்த அம்மா ஏய் மலையில் நனைஞ்சிருக்கான் யார் பெற்ற பிள்ளையோ தெரியலை வந்திருக்கான் நம்மள்கிட்ட பெசாமல் இருங்கடான்னு சொல்லி தோட்டட்டு அப்போ தம்பி அவனுக்கும் கொடுங்கடா தோட்டட்டுன்னு தோணும் ஆனால் அவனை பார்க்க எப்படி தருமா இருக்கும் ஒரே உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரங்காக இருக்குது தலையில் வந்து பொடுகு அதுக்கப்புறம் ஒரு துருவாடை அவன் மேலே ஆனாலும் என்ன பண்ணுறது அப்போ கேட்குறாங்க நீ யாருடா அப்படின்னா அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்குறாங்க அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் உன் ஊர் என்ன எங்கே எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஊர் குளம் அப்படிங்கிறான் அப்போ எங்கே போகிற அப்படிங்கும்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அந் அத்தை வீடு எங்கே இருக்குது கழுகு மலை அப்படிங்கிறான் உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படிங்கும்போது அப்பா அம்மாலாம் இல்லை அப்படிங்கிறான் அம்மா இல்லையா அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு அழுத்தி திரும்ப கேட்கும்போது ஆமா அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னும் போது யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது உங்கள் அத்தை அங்கே இருக்காங்க யாரும் இல்லாமல் இங்கே கிடக்கு பார்க்குறான்னு சொன்னோன்னா அந்த அதை பேச்சை கேட்டுவிட்டு அந்த அத்தை வீட்டுக்கு போகலான்ட்டு வந்திருக்கான் அத்தை இவனை பார்த்தா ஏற்றுக்குவாங்களா என்னங்கிறது தெரியலைங்கிறது தன்னுடைய மனசுக்குள்ளே தாயம்மாவுக்குள்ளே ஓடுது ஒரு மழை பெய்கிற நேரத்தில் இருட்டு நேரத்தில் அந்த பையன் வேற ஒரு அழுதுகிட்டே இருக்கிற ஒரு சூழல்ல வெளியில் அனுப்ப மனசு இல்லை அவங்களோடைய தங்க வச்சுக்கிற முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவன்கிட்ட சாப்பிட்டேடான்னு கேட்குறாங்க அந்த அம்மா ஆனால் அவன் சொ தம்பையா சொல்லுவான் ஐயோ அவன் எச்சியலையே சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு அந்த அம்மா சாப்பாடெல்லாம் கொடுக்கும் அப்புறம் கடைசியாக அவன்கிட்ட உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்கும்போது ராஜா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் எல்லாரும் இருட்டானோன்னா எல்லாம் படுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீடு வந்து மண்ணு தர அதனால் ஈரம் ஈரமாக இருக்குது வெறும் ஓலைப்பாயை அப்படியே போட முடியாது அப்போ கோணி பையை ஒரு மூணு பையை எடுத்து விரித்து போட்டுட்டு கிழிஞ்சு போனோம் கோணி பையை அதை போட்டு விரித்து அது மேலே ரெண்டு ஓலைப்பாயம் விரித்து அப்படியே தேக்குட்டு ஓரமாக என்ன பண்ணுறான் அந்த பையன் ராஜா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அந்த ராஜா படுத்திருக்கான் அதுக்கப்புறம் செல்லையா நடுவில் வந்து தம்பையா அப்புறம் மங்கம்மா மங்கம்மா நாப்பில் தாயம்மா படுத்திருக்காங்க இப்படி படுத்துட்டு எல்லாம் படுத்த பிறகு அந்த சீனி வெடி சத்தம் அடுத்த நாள் தீபாவளிங்கிறதுனால அந்த தெரு ஊருக்குள்ளேற சீனி வெடி சத்தம் கேட்குது அப்போ அந்த வெடி சத்தம் கேட்ட உடனே மங்கம்மா அம்மா மத்தாப்பு அப்படிங்கிறான் உன்ன தம்பையாவும் எனக்கும் மத்தாப்புங்கிறாங்க உன்ன தாயம்மா இதெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் கேட்காதீங்க நம்மகிட்ட எல்லாம் அதுக்கு வசதி இல்லை காசு இல்லை ராமசாமி வீட்டில் பணக்காரங்க அவங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாள் மத்தாப்பு அப்போ மத்தாப்பு வாங்குறதுனால வயிறு நிறஞ்சிருமா வெடிக்கிறதுனால அதெல்லாம் இல்லை காலையில் தோசை ஊற்றி தரேன் நல்லா சாப்பிடுங்க இருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பிடிவாதம்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு தாயம்மா வந்து மங்கம்மாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க அந்த தம்பையா வந்து தூங்கிட்டான் அவன் சட்டுன்னு தூங்கிட்டான் இந்த பொண்ணு தூங்கவே இல்லை அப்போ தான் சொல்கிறான் இந்த ஏங்க வெடி போட்டிருக்காங்கன்னா அந்த அரண்மனை வீடு அங்கே இருக்கக்கூடிய ராமசாமி வீடு தான் அவங்க அவங்க வீட்டில் தான் அவங்க வீட்டில் தான் அந்த சத்தம்லாம் கேட்குது ராஜா வந்திருப்பார் போல இருக்குது ராஜா வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தனக்குள்ளே நினச்சிக்கிறாள் அப்போ ஆனால் மங்கம்மாட்ட சொல்கிறா நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் உனக்கு தெரியும் இல்லை நம்ம உனக்கு இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் மகள்கிட்ட பேசும்பொழுது வாயெல்லாம் குளருது கண்ணுத்துலேயும் தண்ணி வடியுது அவள் அந்த சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட பேசுகிறது இவளுக்கு எப்படி தெரியுதுன்னா தன்னுடைய அம்மா அந்த அம்மாக்கிட்ட ஒரு வயசான கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்கிட்ட கிழவி மாதிரி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவகிட்ட வந்து இவ்வளோ நாள் ஆண்டு கணக்காக வருஷ கணக்காப்பட்ட துன்பத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அதனால புரிஞ்சுக்கணும் கண்ணு பில்லை அப்புறமா அடுத்த வருஷம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மங்கம்மா சொல்கிறா ஒரே ஒரு மத்தாப்பு ஒரு மத்தாப்பு வாங்கிக்கூடாமா அப்படிங்கும்போது தான் மேலும் அந்த அம்மா தாயம்மா சொல்லுது அங்கே பாரு அந்த பையனை பாரு அவன் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் எச்சி இலையை எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் சாப்பாடு வேணும்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் நீலாம் மத்தாப்பு வேணும்னு கேட்குறியே அப்படின்னு சொன்னோன்னே மங்கம்மாவுக்கு ஒரு இது வந்துடும் என்னன்னா அவனை புகழ்ந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிராகரிக்கிறது பிடிக்காம அவனுக்கு அது கோவத்தில் சொரி சரங்கு உடையவன் அப்படின்னு சொல்லிடும் அந்த பையனை அப்போலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்தோனாக்க அந்த மறுபடியும் அவங்க அந்த ஒரு அந்த வெடி அந்த சீனி வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ இதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவாள் அந்த பையனை பார்த்து அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தாக்க அவனை நல்லா பார்த்துருப்பாங்க அவனுக்கு வந்து வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் அவன் நல்லா இருந்திருப்பான்ல இப்போ பாரு அவன் எதுவுமே இல்லாமையே யார்கிட்டே இது எதுவுமே கேட்காம அவன் பாட்டுருக்கான் நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு தம்பளைக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தம்பையை என்ன பண்ணுவான் குளிர் அடிக்குது அதாவது வாடை வாடைனா குளிர் காற்று குளு அந்த குளிர் அடித்தோம் மழை பெஞ்சோடனே வாடகை என்ன பண்ணுறதுன்னு சொல்ல பயந்து போய் அம்மா போத்திக்கிறது கூட அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை அப்போ இந்த தாயம்மா நாளைக்கு கட்டிக்கிறதுக்காக துவச்சி உழ நல்ல காய வச்சு மடித்து வச்சு ஒரு சேலை இருக்கும் அது கிளி கிளி கிடையாது நாட்டு சேலை அந்த சேலையை எடுத்து எல்லாருக்கும் அந்த ராஜாவிலேருந்து எல்லாேருக்கும் மேலே அப்படியே போத்தி விட்ருக்கோம் அதுக்கப்புறமா அப்போ போத்திட்டு நாளைக்கு எப்படியாவது சரி வாங்கி தரேன்னா அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்தும் ஒரு வாங்கி எப்படியாவது வாங்கி தரேன் உனக்கு மத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் மூணாவது தடவையா அங்கே அந்த சீனி வெடி வெடிக்கிற சத்தம் கேட்கும் அப்போ இந்த தாயம்மா சொல்லுவாள் இன்றைக்கி ராத்திரி பூரா அவங்க வீட்டில் தான் போல இருக்குது தூங்கவே மாட்டாங்க ராஜா வந்திருக்கிறாரு போல இருக்குது அந்த வீட்டுக்கு யார் அந்த ராஜா அப்படின்னா ராமசாமி இருக்கான்ல ராமசாமி அவங்களுடைய அக்கா புருஷன் தான் ராஜா அவங்க அப்பா வந்து ராமசாமியோடைய அப்பா வந்து அந்த வட்டாரத்திலே பெரிய பணக்காரரு மிராசுதாரரு அந்த பொண்ணு ராமசாமியோடைய அக்காவை வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஜமீன் அந்த ஜமீன்தாருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அவங்களுக்கு தலை தீபாவளி மகன ராஜா தான் சொல்லுவாங்க அந்த வீட்டில் ஏற்கனவே பத்து நாளாவே ஏழட்டு பத்து நாளாவே இந்த தடவை தலை தீபாவளிக்கு ராஜா வர்றாரு அவருக்கு நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும் சொல்லி ஏக தடப்படலாம் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால அவங்க வெடி போட்டு ரொம்ப அந்த கொண்டாட்டமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத யோசித்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு படுத்துறாங்க தூங்கிடுறான் அடுத்த நாள் கோழி கூவுதுப்பா கோழி கூறது விடிஞ்சிருச்சு நாலு மணி ஆயிடுச்சு அப்போ நாலு அஞ்சு மணிக்கு கோழி கூற நேரம் வந்தோடன அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் வேற வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க வெடி போடுற சத்தத்தில் நாயெல்லாம் வேற குறைச்சிக்கிட்டே கிடக்குது குலைக்குது அப்போ எழுந்திரிச்சிட்றா எழுந்திரிச்சிட்டு தீபாவளிங்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சுடுதண்ணி போட்டு எண்ணெய் தேய்ச்சி எல்லாரையும் தன்னுடைய குழந்தை மூணு பேரையும் குளியாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அந்த ராஜா வந்திருக்கான் பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கு அவனையும் கூப்பிட்றா வாடா கண்ணு உனையும் தேய்ச்சி குளியாட்டு அவன் அவன அரப்பு வந்து எனக்கு காந்தும் நான் வரமாட்டேன் அப்படிம்பான் இல்லைடா சீயாக்கா தான் உனக்கு நல்ல ஒன்றும் பண்ணாது நான் பொறுமையாக நல்லா தேய்ச்சி விட்றேன் உங்கள் அம்மா மாதிரி என்னை நினச்சிக்கடா உனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் என்னையோட போட்டும் வாடான்னு சொல்லி கெஞ்சுவா ரொம்ப கெஞ்சி தான் அவனை கூப்பிடுவா அப்புறம் ஒரு வழியாக அவன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வந்து ராஜா வந்து மனையில் உட்காருவார் அப்புறம் தேய்ச்சி காய குளியாட்டி அவனும் குளிச்சிருவான் எல்லோரும் வந்து தோசை ஊற்றி கொடுப்பா தோசை எல்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா உடனே இந்த தம்பையாவுக்கு என்னாக்கா எல்லாருக்குமே சாப்பிட்டுட்டு புது துணி போடணும் no அந்த ஆசையில் பாதி சா தோசையை போட்டுகிட்டே ஓடி எல்லாம் அது எதுவும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் அவன் அவன் சட்டையை எல்லாம் போட்டுக்குவாங்க அப்புறம் என்ன அங்கே ஒரு சங்கடம் நடக்குன்னு பாருங்களேன் அந்த பையன் ராஜா இருக்கான்ல அவன் வந்து அந்த கௌபீனத்தோடு இருப்பானா இதை பார்க்கும் பொழுது எல்லாம் சரி ஆனாலும் ஒரு குறை இருக்குதுன்னு தாயம்மாளுக்கு கவலையாக இருக்கும் இந்த துண்டு வந்து இருக்குது ஒரு துண்டு உங்கள் வீட்டில் அந்த துண்டு வந்து தான் கணவர் ஆசை அவருக்கு துண்டே கிடையாது ஆறு மாதமாக கிழிஞ்சு போன ஒரு வேட்டியை ம கிழிச்சு தான் அவர் துண்டாக ஆறு மாதமாக போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் ஒரு ரூபாய் ஒரு துண்டு வாங்க முடியாம அவரும் கஷ்டப்பட்டு முணங்கிக்கிட்டே இருந்தது இவளுக்கு அதையும் நினைக்க தோணுது கணவருக்காக வாங்கினது அவருக்கிட்டேயும் இல்லை நம்மள்ட்டயும் வசதி இல்லை ஆனால் இந்த பையனை பார்க்கும் எனக்கு எதோ சோதனையாக இருக்குது இவனுக்கு எப்படி நான் கொடுக்கறது யார் பெற்ற நம்மளை இந்த அடைக்கலோன்னு இந்த அந்த மழை பெய்யிற நேரத்தில் ஒரு நல்ல நாள் அதுவும் நம்மகிட்ட வந்துட்டானே அப்படி சங்கடத்தோட யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கா அந்த தாயம்மா அந்த நேரத்தில் இந்த மங்கம்மா அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது ஓடி வந்து அம்மாவுடைய ரெண்டு கணத்துலேயும் இந்த கையை வச்சுட்டு அம்மா ஒன்ட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுது அந்த துண்டை ராஜாவுக்கு கொடுக்கறீய அப்படின்னு இந்த தாயம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது உடம்ப அப்படியே விக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு அழுக வந்து கேவிடுவா அப்போ இவன் பயந்துருவா நம்ம கேட்டதுனால அம்மா அழுதுட்டாலணும் ஆனால் அது கிடையாது நான் இவ வந்து கொடுக்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தா ஆனால் அந்த குழந்தை வந்து பட்டுன்னு கேட்டுருச்சா உடனே அந்த தம்பையாட்ட துண்டை எடுத்து ராஜாவுக்கு கொடுத்தாச்சு ராஜா துண்டு அந்த நாலு முளை வேட்டி மாதிரி இருக்கக்கூடிய துண்டை வந்து அவன் வந்து கட் நாலு முளை துண்டு தான் அது நல்லா நீளமாக இருந்திருக்கும் போல இருக்க அந்த துண்டை எடுத்து அவன் கட்டிட்டான் யார் ராஜா கட்டிக்கிட்டான் உடனே இந்த தாயம்மா தன்னுடைய மகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பொழுது விடிஞ்சிடுச்சு சூரியன் வந்து முற்றத்தில் விழ ஆரம்பிச்சிட்டான் மஞ்சளாக இருக்கும்ல கால வெயில் அந்த வெயில் அந்த வெயில் முகத்தை பார்க்குற மங்கம்மாளுடைய முகம் அப்படியே மஞ்சளாக ஏற்கனவே மஞ்சள் போட்டு குளித்த முகம் தொலைதொலனு பின்னி ஈரம் காய்வதற்காக தொலைதொலனு மடித்து கட்டின தலை தலையில் இந்த பட்ட உடனே அந்த காற்றுல அந்த முடிய ஆடுற எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக திரும்பி அம்மாவை பார்க்குறான் மங்கம்மா பார்த்த உடனே ரசாத்தி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிவிட்டு அள்ளி கட்டி அணைச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளார திஷ்டி கழிவுறதுக்காக ஒரு குங்குமத்தை எடுத்து அப்படின்னு கண்ணத்தில் வச்சு உடனே இதை வச்சிக்கிட்ட சின்ன பிள்ளை விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஓடி ஆடிட்டு தெருவுக்குள்ளே ஓடுது தெருவுக்குள்ள போனோன்னே அங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் யார் வீடு அப்படின்னாக்கா ராமசாமி வீடு ராமசாமி வீட்டில் ஏக கொண்டாட்டம் அமர்கலமாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ இலை சாப்பிட்ட இலை கிடக்குது வெத்தலை போட்டு எல்லாம் மென்று துப்புன அந்த எச்சில் அதெல்லாம் கிடக்குது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்போது அந்த ராமசாமி வர்றான் அவன் வந்து என்ன பண்ணுறான் ப்ளூ கலரு அந்த ஷூட்டு போட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கான் அவன் சொல்லி வந்துட்டு இவளை பார்த்தறான் மங்களம் மங்கம்மாவை பார்த்துறான் மங்கம்மாவும் ராமசாமியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்து சந்திச்சுக்கிறாங்க அப்போ ராமசாமி சொல்கிறான் அவன் வந்து அவன் சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்துகிறான் அவனும் வந்து எல்லாரும் ஊரில் சொல்கிற மாதிரி அக்கா புருஷனை வந்து ராஜா தான் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறான்னு பெருமையாக சும்மா தான் சொன்னான் இந்த போட்டியெல்லாம் இல்லை அவங்ககிட்ட மனப்பான்மையில் ஆனால் இந்த மங்கம்மாவுக்கு என்ன நினைப்புனா அவன் ராஜா வந்துருக்கிறான்னு சொன்ன உடனே இவளுக்கு என்ன நினைப்புனா நேற்று சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வரும் பொழுது போட்டி போ மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்கல்ல அப்படி தான் அவன் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவனுடைய பெருமையை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் அவனை இவன் ரொம்ப பீத்திக்கிறானே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த மங்கம்மா சொல்கிறா உங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காருன்னு நினைக்காத எங்கள் வீட்டுக்கும் ராஜா வந்திருக்கிறாரு வேணா வந்து பாறேன் அப்படின்னு இந்த மங்கம்மா வந்து ராமசாமி கிட்டே சொல்கிறதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு கூ அழகிரிசாமி அனைவருக்கும் நன்றி